잘 부탁드립니다. இந்த ஒரு நிகழ்ச்சி எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கடமையில் இருக்கிறேன். மணி அவர்கள் இப்பொழுது நம்ம காங்கிரஸ் பார்ட்டியில் வந்து ஜாயின் ஆகிறதுக்காக ஜிசி கட்டியும் நம்மளுடைய மேடத்துக்கிட்டையும் எங்கிட்டையும் சொன்னார். சொன்ன பின்னால் ஒரு டிசிஷன் எடுத்து அவரை நம்ம சேர்த்துணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். முத்து சார் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து பிஎஸ்சியில் இருந்தது. நம்ம வந்து பார்ட்டின்றதோட நம்ம வந்து பொலிட்டிக்கலில் வர்றது காரணமே வந்து ஒரு சர்வீஸ் மட்டுமே வந்து நம்ம இதே இடத்துல மைன்ஸ் ஏரியாவில் பொறுத்து வந்ததுனால மைன்ஸ் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், நம்ம ஏரியாக்காரருக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நம்ம போயிட்டு பாலிடிக்ஸ்க்கு வரணுன்ற இன்ட்ரெஸ்டே வந்தது. இப்போது அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்ட்டியில் பொறுத்து இண்டிபெண்டாக போட்டது ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ஆகணும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மேடம் வந்து இப்போ இண்டஸ்ட்ரி சேர்த்துன்னு வந்திருக்கிறாங்கோ, நிறைய பேர் கேஜிஎஃப் டெவலப்மெண்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நாங்கள் லாஸ்ட் டைமு நம்ம வார்டில் வந்து ஜனஸ்பந்தன காரியக்கிறம் நடக்கும் போதே நம்ம வந்து அஷூர் பண்ணாங்க, நான் ரோடு ஆக்தினி ஆக்கு மேலே பர்ந்து ஏழ்த்தியான். அதே அதே பேச்சு பிரகாரம் இப்போ எலெக்ஷன் கூட பண்ணுறதுனால போட முடியாமல் போச்சு. இப்போ அந்த சல்தானா டு மசூதி வரைக்கும் வந்து மசூதி கல்ற மசூதி வரைக்கும் ரோடு வந்து சொன்ன பேச்சு பிரகாரம் போட்டு கொடுத்தாங்க. நான் அன்றைக்கே போயிட்டு அதே ரோடு பிரகாரமாக தேங்க்ஸ் சொன்னேன் மேடம்க்கு நாங்கள் என்ன ரிக்வஸ்ட்னா கூட நம்ம வந்து இன்னி கூட நம்ம என்னன்னா நம்ம கேஜிஎஃப்க்கு இந்த ஃபேக்ட்ரி வர்றது ஆகட்டும், இந்த இப்போ இன்றைக்கி பிடபிள்யூடி ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ, அந்த மாதிரி நிறைய விஷயம் நம் இதே மாதிரி எங்கள் நம்ம மைண்ட்ஸ் வார்டிலையும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள் உங்கள் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறோம். எங்கள் வார்டுங்களுக்கு நாங்கள் கேட்குறது நாங்கள் இத்தனைக்கும் நிறைய பிஸ்னஸ் பண்ணாலும் இதே இடத்துல பொருள் வந்து இதே இடத்துல வாடுறோம். அதனால வந்து நாங்கள் கேட்குறது என்னோடய பர்சனலாக எந்த இதுமான இதுக்கோ இல்லாமல் எந்த பெனிஃபிஷியரிக்கோ இல்லாமல் நம்ம டோட்டலாக நம்ம வார்டோட டெவலப்மெண்ட்டு என் நம்பி ஓட்டு போட்டாங்க ஜனங்கோ, அந்த ஜனங்களுக்கு என்றைக்குமே நம்ம நியாயமாக இருக்கணுன்றதுனால தான் இது வரைக்கும் நான் போய் எங்கே இருந்தாலும் சரி என் அல்டிமேட்டாக எங்கள் வார்டுக்கு வராங்க. மேடம் கூட கூட இப்போ நம்ம வார்டுக்கு ரீசெண்டாக 20 lakh சாங்ஷன் பண்ணி கொடுத்தாங்கோ மைனாரிட்டி ஃபண்ட்லேருந்து, ப்ளஸ் இன்னொரு அந்த அஷூரன்ஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம கோவிந்தகோட சார் மூலியமாகவும் மேடம் மூலியமாக நம்ம வார்டுக்கு என்ன வேலை இருந்தாலும் உனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி பண்ணி இப்போ நாங்கள் கிளியர் பண்ணி தரோன்ற அஷூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு மேடம் மேலே அங்கே சொன்ன ரோடு போட்ட நம்பிக்கை வந்து இப்போ இந்த வார்டில் எல்லா வார்டு எல்லா மேடம் சொல்லி நாங்களுக்கு முனிசிபாலிட்டியும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு காங்கிரஸ் முனிசிபாலிட்டி எம்எல்ஏ காங்கிரஸ்ஸு மூணு ஸ்டேட்டில் காங்கிரஸ் இருந்ததால் நம்ம எல்லா வேலையும் வந்து தெளிவாக ஒரு ஒழுங்காக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் நாங்களும் வந்து எங்கள் பார்ட்டிலேருந்து சரி நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம வெல்விஷர்ஸ்லேருந்து என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்கிறது எல்லா ஜனங்களுக்கும் சொல்லி மேடம் சொன்னால் எல்லாருமே ஃபஸ்ட் பீப்பிள் சுற்றாங்க. மேடம் கிட்டே போனால் அவங்க கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகும், மேடம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க வேலை. அதனால் வந்து மேடம்க்கு சப்போர்ட் பண்ணி மேடம் கூட இல்லைங்கோ கண்டிப்பாக வந்து எந்த ஒரு ஆசை பாசமும் இல்லாமல் நம்ம ஜனங்களோ நம்ம மேடம் நம்ம கூட இருக்கும்போது வந்து நின்று ஒரு பொலிட்டிக்கலாக வந்து இப்போ வந்து ஒரு ஹையஸ்ட் மெஜாரிட்டியில் மேடம் ஜெயிச்சிருக்கிறாங்கோ அது இன்னொரு டைமும் ஜெயிக்கணும்னு எங்கள் வார்த்தைகள் சொல்லி எங்களுக்கு நாங்கள் கேட்குறது எங்கள் வார்டும் பக்கத்தில் இருக்கிற மைண்ட் சீராக நீங்கள் எவ்வளோ பாதுகாக்கிறீங்க மேடம், நாங்கள்லாம் வந்து உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கும், இதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் சொல்கிறோங்க யாருக்காகவும் நம்ம எதுக்கும் பின்னால் போனதில்லைங்கோ மேடம் பேச்சு கொடுத்து அதே மாதிரி நாங்கள் நிற்குவோங்கோ. எங்களுக்கு இந்த வார்டுக்கு எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்தா நாங்கள் அந்த மாதிரி நம்ம வார்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் வந்திருக்கிறாங்க மேடம். நாங்கள் யாருக்கும் வந்து இப்போ சடன் இருந்தாலும் நம்ம எதோ ப்ரோக்ராம் பண்ணுறதுல நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்க, நமக்கு அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்கள் எங்கள் வார்டில் வந்து உங்களுக்கு ஹையஸ்ட் மெஜாரிட்டி வெல்கம் பண்ணி அதை நாங்கள் காட்டுறோம் சார். சரிங்களா, அதனால் வந்து நாங்கோ மம்மி ரிக்வெஸ்ட்ங்கோ இருந்தாலும் உங்கள் சிஸ்டர் மாதிரி இருந்து நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி எங்களை பார்த்துக்கோங்க மேடம் அப்படின்னு கேட்டுன்னு உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் சார். வெரி குட். You told yourself that you worked with you for many days. Yes, sir.
அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஒரு ஃபேமிலியா தான் இருக்கும், யாரும் வந்து ஃபாலோவர்ஸ் எல்லாம் கிடையாது. வயசுல ரொம்ப சின்ன பையன் இருந்தால என்னோட ஃபாலோவர்ஸ் யாரும் கிடையாது, அவங்களோட ஃபாலோவர்ஸ் தான் நானு. அவங்களோட கைட்ல சேர்த்து எல்லாரும் ஒப்பீனியன் கேட்டு தான் நம்ம மேடம் கிட்ட சேர்ந்திருக்கோம். அவர் என்ன சொல்றாரு அது பிரகாரம் நாங்க போறோம். இந்த வார்டு பொறுத்தவரை டோட்டல் மக்களோட நல்ல விசுவாசமா மக்களுக்காக ஒரு சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ரொம்ப யோசனை பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவோ சீனியர்ஸ் கிட்டவோ டிஸ்கஷன் பண்ணி ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கேன். ரியலி அப்ரிஷியேட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவருக்கு என்ன மனசில் நினச்சி எங்கள் கூட வந்து இப்போ மக்களுக்காக சர்வீஸ் பண்ணுறேன், மக்களுக்கு மைனிங் ஏரியாலாம் நான் ஏதோ ஒரு நல்லது பண்ணுறேன், அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டேட்டில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, கேஜிஎஃப்ல காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க, முனிசிபாலிட்டியில் காங்கிரஸ் முனிசிபல் பிரசிடென்ட் இருக்கிறாங்க. நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இன்டெலக்சுவலாக எல்லா விஷயத்தை பற்றி நரேட் பண்ணியிருக்காங்க, தெளிவியாக நரேட் பண்ணியிருக்காங்க, தெளிவியாக. ஆமாம், ஒரு வார்டில் ஒரு பெரியவர்கிட்டவோ தாய்மார்கிட்டவோ வாலிபார்களுக்கிட்டவோ ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப், ஒரு சர்வீஸ் மைண்ட் கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் நாங்கள் கூட அதை மனசில் வச்சு ஊர் டெவலப்மெண்ட் பண்ணுறோம், நாளைக்கு வார்டு டெவலப்மெண்ட் பண்ணுறோம், நாலு நாளைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ இண்டிவிஜுவல் அது கூட நாங்கள் பண்ணுறோம். ஒரு ஊர் டெவலப்மெண்ட் பண்ண அம்மாவுக்கு தன் மக்களுக்கு பற்றி பாசம் இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது, அதை விட்டால் வேறு எதுவுமே இருக்குது. இன்னொரு தம்பியாக இருந்தால் நான் தம்பியாக பார்த்துக்கிறேன், தம்பியாக இருந்தால் தம்பியாக பார்த்துக்கிறேன், வேறு மாதிரி இருந்தால் நான் பார்க்கவே இல்லை, பார்க்கறதே இல்லை. எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ஏன் சும்மா பார்க்குறேன். தம்பியா அம்மா மாதிரி சிஸ்டராக மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நான் அப்படியே பார்த்தேன். பொலிட்டிக்ஸ் பண்ணுறதில்லை, கேஜிஎஃப்ல எப்போ கால் வச்சிருக்கிறேன் அரசியல் பண்ணுறதில்லை. எங்கள் அம்மா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, எங்கள் அம்மா பிறந்தது இந்த மண்ணில் தான், எங்கள் அம்மா எனக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நீ ஒரு அம்மா மாதிரியே யோசனை பண்ணு, உங்கள் மக்களுக்கு என்ன நல்லது செய்ய முடியுமோ அது யோசனை பண்ணு. அதுக்கு வேறு பொலிட்டிக்ஸ் யோசனை பண்ணாது, வேஸ்ட் ஆஃப் டைம் பண்ணாது. நாங்கள் இருந்தால் இருந்தால் இல்லாதா இருந்தால் கூட எங்கள் வேலை இங்கே இருக்குது. இது ரூபா பண்ணியிருக்கிற வேலை, இது ரூபா மேடம் பண்ணியிருக்கிற ரோடு, இண்டஸ்ட்ரீஸ் ரூபா மேடம் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. நாளைக்கு ஒரு இண்டஸ்ட்ரி வந்தால் அப்படி நாங்கள் என்ன வேலை பண்ணுறோம் அதுதான் இருக்குது. வேறு எது பேசுறது யாரோ பற்றி நாங்கள் பேசுது அது எதுவுமே இம்பார்ட்டண்ட் ஆகுதுல்ல. கடவுள் ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒரு பாஷா இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குது, மக்கள் மேல பாசா இருக்குது. அது எனக்கு என் டியூட்டி, என்ன என் டியூட்டி, என்ன நான் என்ன பண்ணிருக்கேன். மக்கள் நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, நம்பி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி தான் நான் யோசனை பண்ணுறேன். வேற எது அரசியல் பண்றதில்லை, எங்குமே பண்றதில்லை, எங்கேயும் பண்றதில்லை, வார்டில் கூட நாங்கள் பண்றதில்லை. உங்களுக்கு நம்பிக்கையோட நீங்கள் என்ன வார்டு டெவலப்மெண்ட்டுக்கு உங்கள் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கு மைனிங் ஏரியா பார்க் ரோட் வேறு எதுவுமே டெவலப்மெண்ட் இருந்தால் தயாசங்கர் அண்ணா மாதிரி குமார் அண்ணா மாதிரி லாரன்ஸ் நேத்து தான் வந்திருக்கிறாங்க, அதை பற்றி ஜாஸ்தி பேசுதுல்ல. ஆனால் இங்கே இருக்கிற எல்லா பெரியோரை பற்றி நான் பார்த்துருக்கேன்,
ஐ ரெஸ்பெக்ட் யூ ஆல். நீங்கள் அட்வைஸ் நான் நீங்கள் அட்வைஸ் கொடுத்துருக்குறீங்களோ, நாங்கள் நிறைய பேன் இந்த வார்டு விசிட் பண்ணும் போது நீங்கள் வந்து தெளிவியாக நீங்கள் வார்டு பற்றி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் பற்றி எப்படி இருக்கணும் வெல் எஜுகேட்டட் மாதிரி நீங்கள் எனக்கு எல்லா விஷயத்தை பற்றி தெளிவியாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதுதான் மனசிலாச்சு வேலை பண்ணி கூட வேலை பண்ணுறோம். இதுக்கு முன்னால வார்டில் வந்தால் நாங்களும் மதுளை முட்டு, இப்போ நான் மதுளை முட்டு கவுன்சிலர் யங் டீம் இஸ் வித் மீ. கண்டிப்பா சார், தேங்க்யூ. For all NCERT, CBSE textbooks, guides, PUC, ITI, BE textbooks, guides and classmate notes and for all the types of stationery available only at Satya Bookstore, opposite to Karur Vaishya ATM, Aladamira Bemmal Nagar, KGF. For more details, contact 8073962145. பாரம்பரியமிக்க கைப்பக்குவமான சுத்தமான தரமான ருசியான கமகமக்கும் பிரியாணி சுவைத்து உண்ண வீனஸ் ஆம்பூர் பிரியாணி கிளாசிக் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட். ஆஹா, என்ன சுவை இது பிரியாணி! வீனஸ் ஆம்பூர் பிரியாணி கிளாசிக் ஃபேமிலி ரெஸ்டாரன்ட்.